வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் இன்ஜினியர் லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு இட்டாலியன் பேஸ் மாடல் ஆக்சுவலாக இந்த வில்லா. இது 3 BHK. ஸோ கீழே ஹாலு, பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்கும், ஓப்பன் கிச்சன், மேலே 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ எனக்கு வந்த பிளான் வந்து பேஸ்மெண்ட் அப்புறம் தான் நான் பண்ண பிளான் அந்த எலிவேஷன். ஸோ ஃபுல்லாக ஆர்கிடெக்சர் பிளான் அது. ஸோ இந்த மாதிரி பிளான்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஓவரால் வியூ. இப்போ நான் பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ மொத்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட மொத்த லுக்குமே தெரியும். ஸோ நான் என்ன எலிவேஷன் காமிக்கிறேனோ அந்த எலிவேஷன் தான் நான் மேக்ஸிமம் கொடுக்க பார்ப்பேன். ஏன்னா கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக பார்ப்பேன். அந்த ஓவரால் வியூவுமே எடுத்துகிட்டு வரதான் நான் பார்ப்பேன் நான் ஆக்சுவலாக. இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஏரோ மார்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே க்ரில்லில் பண்ணியிருக்கேன் நான். டோட்டல் வெயிட்டுமே அதை தான், லோடு ஃபுல்லாகவே தாங்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த எலிவேஷன் என்ன காமிக்கிறதுன்னு முக்கியம் இல்லை, அதை காமிக்கிறது அதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை எப்பவுமே நான் கரெக்டாக பண்ணணும்னு பார்ப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்டர் பிளாஸ்டிங் அண்ட் இன்னர் பிளாஸ்டிங் தான் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆன்கோயிங் சைட் காமிக்கிறதுனால அவங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிங் ஒர்க் பற்றி எப்படி செக் பண்ணலாம், பிளாஸ்டிங்கை எப்படி செக் பண்ணலாம், என்னென்ன இது யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக எம்சாண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் சாண்டோட எம் சாண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். அது நம்ம எப்படி எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் இந்த அவுட்டர் வந்து ஃபுல்லாக வந்து 1:4 ratio நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 mmலேருந்து 15 mm வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 12 mm தான் திக்னஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 12 mm திக்னஸ் யூஸ் பண்ணும்போது மிக்சிங் ரேஷியோ ரொம்ப முக்கியம், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ரேஷியோ செக் பண்ணி தான் நான் வந்து பூசவே சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் இந்த ஏரியா பார்க்கும்போது ஃபாயர் ஏரியா, இது டிபி பாக்ஸ் வைக்கிற ஏரியா. ஸோ ஒவ்வொரு இடமாக உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஹால். நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு பேஸ்மெண்ட்க்கு அப்புறம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காலம் வச்சே நான் மொத்த பில்டிங்கும் நான் பண்ணியிருக்கேன். நான் காலம்லாம் மாற்றலை, அவங்க பேஸ்மெண்ட் போட்டதை வச்சே நாங்கள் மொத்தமாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ பிரிக் வால் பண்ணும்போது சில் லெவல் கான்க்ரீட் நான் எப்பவுமே போடுவேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில் லெவல் கான்க்ரீட் த்ரூ அவுட் லெவலில் இருக்கணும், லிண்டர் லெவல் கான்க்ரீட் த்ரூ லெவலில் இருக்கணும். அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிராக் வந்து மேக்ஸிமம் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க எம்சாண்டில் யூஸ் பண்ணால் கிராக் வருது சார், என்ன பண்ணுறதுன்னு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்பவுமே பார்க்கணும். சில் லெவல் கான்க்ரீட் பார்க்கணும், லிண்டர் லெவல் கான்க்ரீட் த்ரூ அவுட் லெவல் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆஃப்டர் ஃபினிஷிங் அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ஏரியா என்ன ஆக போகுதுன்றது. இப்போது இந்த ஏரியா வந்து ஓப்பன் கிச்சன். ஓப்பன் கிச்சன் தான் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஸ்பேஸ் வந்து பெரிய இடமாக காமிக்க முடியும். அப்போ தான் அந்தோட லுக்கு காமிக்க முடியும். டூப்ளெக்ஸ் வில்லாவை வந்து டோட்டலோட லக்ஸரி வில்லாவை காமிக்கிறதுக்கு இது ஒரு பேசிக்காக நான் எப்பவுமே எடுத்து சொல்லுவேன், கிளைண்ட்டுக்கிட்டே சொல்லுவேன். ஓப்பன் கிச்சன் தான் என்றைக்குமே நீங்கள் பண்ணுங்கள், எப்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பன் கிச்சன் கொடுக்குற இடத்துல பக்கத்தில் ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருவேன். யூட்டிலிட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுடலாம். ஸோ இந்த அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்பேஸாக இருக்கும். இப்போ நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது இந்த மொத்த ஹால் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக் தெரியும். ஸ்டார் கேஸ் தான். இப்போது இந்த ஏரியா வந்து டிவி ஏரியா. இப்போ டிவி ஏரியா வந்து நாங்கள் டிவி யூனிட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஃபினிஷிங் அப்புறம் காமிக்கிறேன், அப்புறம் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது பிளாஸ்டிங் உள்ள இன்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் பிளாஸ்டிக் நீங்கள் 1:5 ratio போடலாம். ஓகேங்களா? எம் சாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1:5 ratio போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பெட்ரூம் சைஸ் தான் நான் ஃபினிஷிங் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எவ்வளோ சைஸ் வருதுன்னு. ஏன்னா டைல்ஸ் போட தான் கிளியரான ஒரு மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கவே முடியும். இது வந்து டாய்லெட் ஏரியா, அட்டாச்சு பாத்ரூம். ஸோ டைல்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோ அடுத்த வீடியோவும் நான் போடுவேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், ஃபினிஷிங் எப்படி வருதுன்றது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். கூழங்கள்லாம் போட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கே லுக்காக இருக்க மாதிரி. நான் ஸ்டேர் கேஸ் வந்து இந்த வீட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸ்டார் கேஸ் பற்றி நான் சொல்கிறேன். இது 88 model. ஸோ டோட்டலாக வந்து 20 feet ஹைட்டுக்கும் உங்களுக்கு வந்து ரூஃப் இருக்காது, த்ரூ அவுட்டாக ஹெட் ரூம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்டார் கேஸ் பற்றி பேசணுன்னா இந்த ஸ்டார் கேஸ் வந்து கிட்டத்தட்ட கேண்ட்லேவர் ஸ்டார் கேஸ் சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இந்த கேண்ட்லேவர் ஸ்டார் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணோம். இதுக்கு நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரக்சர் சேர்ந்த மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். கரெக்டாக தெரியணும், ஸ்ட்ரக்சர் தெரியணும். நான் கரெக்டான ராடு யூஸ் பண்ணி உள்ள பீம் கொடுத்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீகாஸ்ட் சில பேர் ப்ரீகாஸ்ட் பண்ணி போடுறாங்க, இப்படி போடாதீங்க, அது லோடு தாங்க. இப்போ இதில் வந்து 150-200 kg வரைக்கும் நம்மளால் லோடு எடுக்க முடியும். அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இது வந்து லான்ச் ஏரியா.
இன்னொரு லிவிங் ரூம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த இடம் இப்போ இந்த ஃபுல்லாக எஸ்எஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த இடம் வந்து ஃபுல்லாக நான் இப்போது ஜாலி ஒர்க் போல ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது பெரிய பெட்ரூம் இருக்கிறதுலே இந்த பெட்ரூம் தான். ஏன்னா நம்ம மேலே வரும்போது டூப்ளெக்ஸில் வரும்போது ஒரு பெட்ரூம் எப்பவும் பெருசாக வரும், நல்லாயிருக்கும் லுக்கு. நான் எப்போ யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணுவேன். அதோடய சைஸ் வந்து 2x5 கொடுப்பேன். 2x5 கொடுக்கும்போது அதோட உங்களுக்கோட அதை வெளிச்சமும் சூரியனோட வெளிச்சம் எல்லாமே நல்லா பெருசாக தெரியும், லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பார்க்குற அந்த லக்ஸரி லுக் வந்து அந்த 2x5 விண்டோஸ் கொடுக்கும்போது தெரியும். இது இன்னொரு பெட்ரூம். இது வந்து காமன் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது இன்னொரு பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே கோஸான ஒரு வீடு. ஸோ அந்த வீடு வந்து ரொம்ப கோஸாக இருக்கும். அந்த இந்த கோஸான வீட்லேயே நாங்கள் இந்த மாதிரி ஒரு எலிவேஷனை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எப்படியாப்பட்ட லேண்டாக இருந்தாலும் அந்த இடத்த நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட வேலை. அந்த வேலையை பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் எப்படியாப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட லேண்டாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி பக்காவான எலிவேஷனில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ இப்படியே நீங்கள் இப்போ மேலே போனீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டார் கேஸ் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு வால் வரப்போகுது. நான் இப்போ அடுத்த வீடுலாம் காமி இங்கே ஒரு ஏரோ பிளாக் வால் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து லோடு கம்மியாக எடுக்கிறதுனால ஏரோ பிளாக் ஏரோகான் பிளாக் பிரிக்கில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏரோகான் பிரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தண்ணியிலே போட்டாலும் அந்த பிரிக் வந்து மிதக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வந்து ஃபுல்லாக அந்த வால் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டோட்டல் வியூ எல்லாமே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒர்க் போனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபினிஷிங் லெவலில் பார்க்கும்போது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம மேலே போகிறோம். மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டோட்டல் வியூஸ் எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் நான் அந்த சன்லைட் வந்து உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஜாலி யூஸ் பண்ணி அந்த சன்லைட் உள்ளே வந்து டைரெக்டாக உள்ளே வர மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இது மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெரஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கோர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த லேண்டு. ஆக்சுவலாக இவங்க கொடுத்த காலம் நாங்கள் பேஸ்மெண்ட் போடல, அந்த வேற ஒருத்தங்க பேஸ்மெண்ட் போட்ட இடத்த நாங்கள் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம் நாங்கள். இந்த ஸ்லாப் வந்து நீங்கள் எலிவேஷனுக்காக வருது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே மேலே வந்து ஃப்ரீ டைமில் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ டோட்டல் வியூ இது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.